Now we see part 11, systism, variable separable method, dy by dx equal to sin x plus y. இதில் வந்து x plus y, let z equal to x plus y. Or x plus y equal to z. X plus y equal to z. X plus y ஏ z அப்படின் இருக்கும். பின்ன பண்ணும் differentiate with respect to x. So x all differentiation 1 ஏ. Y இன்னுடைய differentiation நாம் செரியும் dy by dx. Z order differentiation dz by dx. அப்பா, dy by dx வேணும் அப்படினா, நாம் இருத்து substitute பண்ணுக்கா, dy by dx equal to dz by dx, இந்த plus 1 அந்துதைப் போனா, minus 1. So, this you got to take and substitute here. First, அந்த stepதா எடுக்கிறோம். இது இங்கு வேண்டால் எடுக்கலாம். அங்கு எதுனும் பிட்டக்கா, தர்த்து தெரியதுக்காக அந்துக்கிறோம். So, instead of dy by dx, you are writing dz by dx minus 1. இப்பது இங்க y variable என்னாய்த்து z variable. So, this is equal to sin z. So, இங்க y terms மாறி நமக்கு dz by dx நம்கிறு. இப்பு dz, இந்த minus 1 அந்துவுக்கு முடுவேன். dz by dx equal to sin z plus 1. அப்பு z எல்லாம் ஒருப்பக்கம் x எல்லாம் ஒருச்சியும். So, dz by 1 plus sin z is equal to dx. இந்த dx வந்து numeratorக்கு, இந்த numeratorடுக்குது denominator. இப்பு பாரு, z term எல்லாம் ஒருப்பக்கம், x term எல்லாம் ஒருப்பக்கம். Now, இங்கு dz you write it here. இதுக்கு conjugate இது. 1 plus sin z நுடைய conjugate 1 minus sin z by 1 plus sin z bracket 1 minus sin z. Multiply and divide by 1 minus sin z. அப்பு இது unaltered. So 1 minus sin z by கீல 1 minus sin z. இது a plus b into a minus b பார்ந்தா. So 1 minus sin z dz by a square minus b square. So, 1 minus, இந்த சென்று நம்க்கு என்ன இருக்கே? இங்க dx, இங்க dx. போன்டாம் மாறு minus இல்லை. என்னா, இங்க beginning இங்கே வந்து equal to அப்படியும் குட்டுக்கிறேன். So, next one, 1 minus sin z dz by 1 minus sin square theta cos square theta. So, cos square z dz நான் தந்தில் இருக்கிறேன். இந்த cos square zட ஒவ்வர் டம்பே இருக்கிறேன். So, 1 minus cos square z minus sin z by 1 cos z இருக்கிறேன். இன்று 1 by cos z இதற்கு dz. ரொம்ப சிம்பிள். இந்த 1 minute இந்த cos square x எடுத்துக்கிறோம். sin z by cos square z. cos square z என்ன பிரிச்சியதுக்கிறோம். ஒரு cos z இந்த பக்க ஒரு cos z. So 1 by cos secant. So secant square z minus sin by cos tan. So tan z 1 by cos secant. secant z இந்தற்குறு dz. Now taking integral on both sides. Integral. So integral எடுத்து integral secant square z dz. இங்கு வெல்லால் எதிக்கிறேன் equal to dx இருக்கிறேன். இங்கு dx, dx. என்ன, integral on both sides. நமக்கு அதிலே சொல்லி சொல்லி பலகி. இப்பு நாம் குட என்ன படு சொன்னா, integral on both sides அப்படின்ன. பட்ட அந்த சைது நமக்கு எதுமே இல்லேன் think பண்ணிட்டே வருக்கிறேன். இங்கு dx மிஸ் பண்ணிக்கும். So, you write it here, dx. இங்கு dx. So, secant square z, dz, minus, tan z, secant z, dz, equal to integral dx. இது equal to இங்கு எழுதுனும் எடையிடன் சொல்லி இங்கு மனித்தில்லை. So, equal to integral dz. இப்பது இதுக்குதான் பார்மேடுக்கிறேன். See, integral secant square s dx equal to tan s. Integration and differentiation of reverse process, tan
secant squared x, integral sinra, integral secant squared x equal to tan x. That you must learn. ஏன்னா அது மறந்துச்சு அப்படின்னா இந்த சம் இதுக்கு மேல நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. சோ இன்டெகிரல் சீகன் ஸ்கொயர்டு டான் எக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் சீகன் எக்ஸ் டான் எக்ஸ் ஈக்குவல் டு சீகன் எக்ஸ். சோ சீகன் இசட் ஈக்குவல் டு இன்டெகிரல் டான் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் நமக்கு தெரியும். இன்டெகிரல் டிஎம் கேன்சல் ஆயிடும் எக்ஸ் அப்படி ஆரம்பிச்சுக்கா இல்லாட்டி நடுவில் என்ன இருக்கு ஒன் ஆல்ரெடி அட்வான்டி இன்டெகிரல் ஆஃப் ஒன் இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் ஒன் ஒன்னுடைய இன்டெகிரேஷன் எக்ஸ் சோ எக்ஸ் பிளஸ் சி. சோ நவ் வி ரீப்ளேஸ் இசட். சோ டான் சோ இன்ஸ்டெட் ஆஃப் இசட் ஒன்லி ரைட் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் சீகன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் சி. நாம் செக் ஆன்சர் ஃபார் த சிஸ்ட் ஒன் டேன் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் சீக்கன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சீக்கன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் சி. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆஃபன் இட் இஸ் ஆர். ஸோ இங்கே இப்போ இந்த வேரியபிளை நம்ம இஜெட்டாக மாற்றிட்டு இந்த மைனஸ் வந்து அந்த அளவுக்கு கொண்டு போகிறோம். இஜெட் எல்லாம் ஒரு சைடு யூ ஆர் டேக்கிங் காஞ்சுகேட். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் ஒவ்வொன்றுக்காக கொண்டு போகிறோம். இங்கே மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் காசை ரெண்டு தடவை பிரித்து விட்டு யார் அப்ளைங் தி ஃபார்முலா. தேங்க்யூ. த நெக்ஸ்ட் கிளாஸ் பிசி பார்ட் 12.